லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாத்துக்கோ. ஏன் பாட்டி இப்படி அவசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், பொம்மி எனக்கு நேர்ல பார்க்கணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. நீ என்ன ரொம்ப முடியாத மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? டாக்டர் வந்து சின்ன சர்ஜரின்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வழக்கம் போல நடமாடலாம், சரியா? எனக்கு புரியுதுங்க, ஆனா சர்ஜரிக்கு முன்னால எனக்கு பொம்மிய பாக்கணும். அவ கூட சில விஷயங்களை பேசணுங்க. எதுக்கு அஞ்சலி பண்ணி இந்த மாதிரி? இல்லைங்க, எனக்கு என்னவோ மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்கு. பொம்மி வந்தா சில விஷயங்களை அவகிட்ட பேசணும். சித்தார்த் பாவங்க. என்ன பத்தி கவலைப்பட்டு உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. எல்லாம் சரியாயிடும் பாட்டி, நீங்க கவலைப்படாம இருங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க பாட்டி. அன்னலட்சுமி உன்னை விட்டுட்டு போன மாதிரி நானும் உன்னை விட்டுட்டு போயிடுவேனு பயமா இருக்கு. பாட்டி, உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்க கூடவே ஒரு ஆள் இருக்கணும்பா. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுது ஆகல இதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு பொம்மி மூலமா சில விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு. எப்படியாவது அவகிட்ட பேசி கொஞ்சம் வர வைக்க ஏற்பாடு பண்ணுப்பா. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. பொம்மி இங்க வந்தே ஆகணும். சரி சரி, நான் வேணா போன் பண்ணி வர வைக்கிறேன். நீ நார்மலா இரு, நீ ரெஸ்ட் எடு. கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன தாத்தா, பாட்டி இவ்வளவு புரியாதமா இருக்காங்க? சரி, நான் வேணா பொம்மி கிட்ட பேசி பாக்குறேன். ஆமா ஆமா, முத வேலைய அவங்க வந்துட்டு தான் மத்த வேலையை பாப்பா. ஏற்கனவே சித்தார்த்துக்கு அடிபட்டப்பவே அவ இந்த பக்கமே எட்டி பாக்கல. இப்ப மட்டும் அம்மாவுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னா உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துருவாளா? ஏன்பா இன்னும் போய் அவளையே நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இங்க யாரும் யார பத்தியும் ஒப்பீனியன் சொல்ல தேவையில்ல. இன்னும் எல்லாரும் அவளை விட்டு கொடுக்காம அவளுக்கு பின்பாட்டு பாடிக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அவர் சொல்றதுதான் கரெக்ட்னு படுது. ஏன்னா பொம்மிக்கு இங்க வரணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா ஒரு தடவையாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாளா? அவ நம்ம வீட்டு பக்கம் திருப்பி கூட பாக்கலையே. அவ மனசுக்குள்ள ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கலாம் தாத்தா, ஆனா இங்க வாழ்க்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை அனுசரிச்சு போகணும்ல. இப்படி கோவப்பட்டு உட்கார்ந்தா என்ன தாத்தா அர்த்தம்? அப்ப வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொம்மி இங்க வருவான்னு எனக்கு தோணல தாத்தா, கஷ்டம்தான் அது. சித்தார்த், நீ பொம்மிக்கு போன் போட்டு பாக்குறியாப்பா? இல்ல தாத்தா, நான் பேசினா எந்த அளவுக்கு நம்புவா இல்ல வருவாளான்னு தெரியல. பாட்டி பார்த்தே ஆகணும்னு சொல்றாங்க, இல்லனா ட்ரீட்மெண்ட் வேற தடைப்படும். சோ இந்த நேரத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பேசாம நீங்களே பேசுங்க தாத்தா.
தர்ஷினி போன குடும்பம் என்ன தாத்தா? போன ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க, அப்பதான் அவன் என்ன பேசுறான்னு நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும். என்னப்பா இதெல்லாம்? அண்ணன் கேக்குறது தப்பு இல்லன்னு தோணுது, எல்லாருமே பேசலாம்ல, அதனால ஸ்பீக்கர்ல போடுங்கப்பா. சரி. ஐயோ, இவ போன் எடுத்து காவியாவும் நான் தான் மம்மியும் நான் தாங்கிற உண்மையை போட்டு உடைச்சிட்டா அப்புறம் எல்லா கதையும் கந்தல் ஆயிடுமே. மம்மி போன் எடுக்காத, அப்படியே எடுத்தாலும் எதையும் உளறிடாத. பாட்டிக்கு கீழே விழுந்து அடிபட்டுருச்சாமா, பேசும்போதே சார்ஜ் இல்லாம போன் ஆஃப் ஆயிடுச்சுமா. வாமா வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டு பேசலாம். வா தாத்தா, கொடுங்க இந்தாங்க. என்ன ஒரு அகங்காரம் இந்த பொண்ணுக்கு! மாமா எவ்வளவு பெரிய ஆளு, அவரு இறங்கி வந்து இவ்வளவு தூரம் கெஞ்சுறாரு. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. பேசிக்கிட்டே இருக்கும் போது போனை கட் பண்றான். இத எந்த நாகரிகத்துல சேர்க்கறதுன்னு தெரியல மாமா. அவ வரமாட்டா, இப்படி ஏதாவது பிடிவாத பிடிப்பான்னு சொன்னா யாருமே கேட்கல. இப்ப பாத்தீங்களா? இல்ல இல்ல, அவ இந்த போனை வேணும்னே கட் பண்ண மாதிரி தெரியலம்மா. உங்க கண்ணு முன்னாடி அவ தப்பு பண்ணா கூட உங்களுக்கு அது தப்பாவே தெரியாது. ஆனா நாங்க சின்னதா ஒரு தப்பு பண்ணா அது உங்களுக்கு பெருசா தெரியும். எப்ப பார்த்தாலும் நீங்க அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. ஏண்டா பது, எனக்கு அவளை பத்தி தெரியாதா? அவ கண்டிப்பா அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்ல. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. வேற ஏதோ காரணத்தினாலதான் போன் கட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணி மறுபடியும் பண்ணுவாங்க இல்ல கிளம்பி வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல. இத்தனை நாள் வராதவ இப்ப மட்டும் வந்துருவாளா? எனக்கு டவுட்டா தான் இருக்கு. சித்தார்த், இத கொஞ்சம் என்னன்னு கேட்டு ஃபாலோ பண்ணுப்பா. மம்மி எங்க இருக்கா, ஏது என்னன்னு கொஞ்சம் விசாரிய. சரி சரிங்க தாத்தா. அந்த கிழவிய பாத்தியா, விடற நிமிஷம் வரைக்கும் பொம்மைய கண்டபடி திட்டிட்டு இருந்துச்சு. அத நம்பி நானும் அது இதுன்னு சொல்லி எல்லாரையும் ஏத்தி விட்டா. அந்த கிழவி இங்க படுத்துக்கிட்டு பொம்மைய பாக்கணும் பொம்மைய பாக்கணும்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. அத்த, ஒருவேளை பொம்மைய திட்டுறதுக்காக கூட இருக்கலாம்ல அத்த. அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாத தமண்ணா. இவங்க எல்லாம் பொம்மைய பாக்குற வரைக்கும் தான் திட்டுவாங்க. ஆனா நேர்ல பாத்துட்டாங்கன்னா அப்படியே வெயில்ல வச்ச வெண்ணையா அப்படியே உருகி ஓடிடுவாங்க, தெரியும்ல? சின்னமனோ சொல்ற, வேற என்னத்த சொல்றது? இப்போ அவ வருவாளா இல்லையா என்ன ஏதுன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல இல்ல, அந்த நேரத்துல போன் கட்டான ஒரு ரீசனை வச்சு அது எதுன்னு நம்ம பேசிட்டோம். ஆனா அவ நிச்சயமா வந்துருவாளோன்னு பயமா இருக்கத்த. யூ ஆர் ரைட் தமன்னா, எனக்கும் அதேதான் தோணுது. அம்மா, ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, சித்தார்த்துக்கு அடிபட்டப்பவே வராத பொம்மி இப்ப எப்படி? அவ கோவமே சித்தார்த் மேலதான். அவன் பொய் சொல்லிட்டான், அவனுக்காக மத்தவங்களும் சேர்ந்து ஏமாத்தி பொய் சொல்லிட்டாங்க தானே அவ வீட்டை விட்டு போனா. அப்படி இருக்கும்போது சித்தார்த்துக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி வருவா? ஆனா இப்ப அப்படி இல்ல, பெருசு உடம்பு முடியாம படுத்துக்கிட்டு இருக்கு, கூப்பிடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்துருவா. அப்படி வந்து பாட்டி வேற சாக கிடக்குது. அவ கைய புடிச்சு சத்தியம் கித்தியும் வாங்கி தொலைச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒட்டிக்குவா.
அதனால பொம்மி இங்க வரக்கூடாது, பாட்டிய பார்க்க கூடாது. அவ வராம நாம தடுக்கணும். என்னமா சொல்றீங்க? ஆமா, பொம்மி இப்போ இங்க வராம இருந்தாதான் பாட்டியோட மொத்த கோபமும் பொம்மி மேல திரும்பும். பாட்டி கோவப்பட்டாதான் வீட்டுல இருக்கிற மொத்த பேரோட கோவம் அவ பக்கம் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சித்தார்த்தை நினைச்சா கூட அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆமா அத்த, சூப்பர் அத்த, இதுதான் கணக்குங்கிறது. மனு, பொம்மியை எப்படியாவது இங்க வர விடாம தடுத்துரு. மா, இப்ப என்ன, பொம்மி இங்க வர்றத தடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா மனு, நம்ம ஆளுங்களையோ இல்ல அங்க இருக்கிற ஆளுங்களையோ வச்சு முதல்ல அந்த பொம்மிய தூக்கிடு. அவளை பிளாக் பண்ணி இங்க வரவிடாம தடுத்துரு. நான் சொல்ற வரைக்கும் பொம்மி இந்த பக்கமே வரக்கூடாது. அதே மாதிரி அப்படியே மாட்டிக்கிட்டா கூட நம்ம பேரு வெளியே வந்துடக்கூடாது, அதானே? பக்கவா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நீ கிளம்பு. சரி, வரேன் தம்மா. மருமகளா பாட்டிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும், புரியுதா? என்னால யாரும் இங்க பாருமா, நான் மறுபடியும் சொல்றேம்மா, நான் பாட்டிக்காக மட்டும்தான் அங்க போறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. வீம்பு பிடிச்ச கழுத மல்லிகா, நீ போ, நீ போய் படிக்கிற வழியை பாரு. சரி ஆண்டி. ஆண்டி, ஆண்டி எங்க? மாமா பெரியம்மா. வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. ஆண்டி, பொம்மி எங்க? இல்லையே. சரிங்க ஆண்டி, நான் போய் பொம்மிய பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து கூட்டிட்டு போயிடுறேன். தம்பி, பாட்டிக்கு இப்ப எப்படி இருக்கு? பாட்டி ஐசியூல தான் இருக்காங்க, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. சரிங்க தம்பி. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். பாத்து போங்க. ஓகே. தாண்டி வந்துட்டோம், எங்க போயிருப்பா?
எடுத்து நல்லா கட்டாத கயிறு எடுத்த கயிறு கட்டு. இங்க பாரு, தேவையில்லாம சத்தம் போட்டு உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. அந்த கிளவி சாகுற வரைக்கும் நீ இங்க தான் கிடக்கணும், புரிஞ்சுதா? டேய் வாங்கட போலாம். அத்த, என்னத்த இன்னும் மனுவ காணோம்? வருவான், பொறுமையாரு. மனு, என்னடா என்ன சொல்ற அந்த கிளவி? என்னம்மா, பொம்மைய பார்த்தே தீருவேன்னு சொல்லுது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம மத்தவங்க எல்லாரும் டென்ஷனா இருக்காங்கம்மா. அத்த, எனக்கு சந்தேகமாவே இருக்கு அத்த. ஒருவேளை ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ? எதுக்கு பொம்மைய பார்க்க ஆசைப்படுறாங்க? எனக்கு தெரிஞ்சு குடும்ப பொறுப்பு மொத்தத்தையும் நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல போறாங்களோ? ஆமாமா, உடனே சிரிச்சுக்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கோளா என்ன? அவதான் இந்த பக்கமே வரமாட்டான்னு வெறப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காள. அப்புறம் என்ன? அப்படிதான் சொல்றா. அண்ணா வரக்கூடாத நேரத்துல கரெக்டா வந்து நின்னு நம்ம உயிரை எடுக்கறா. அதனாலதானே இவ்வளவு தூரம் நம்ம இறங்க வேண்டியதா இருக்கு. என்ன மனோ? தமண்ணா, அம்மா இங்க பாருங்க. நினைச்சு வந்தா எங்க இருக்க என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. யாருக்குடா காரணம் வேணும்? காசு மட்டும் தான் வேணும். அத நமக்கு தர்றாங்கல்ல, கேள்வி கேட்காம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். சிஸ்டர்,
டாக்டர் ஆபரேஷனுக்கான ஏற்பாடுலாம் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட், பிபி, சுகருக்கான டெஸ்ட் எல்லாம் எடுக்க கூட்டிகிட்டு போகணும். ஆனால் அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். என்னாச்சு மாமா? ச்சே, பொம்மையோட பிடிவாதத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. சிஸ்டர், நீங்க எத்தனையோ பேஷண்ட பார்த்திருப்பீங்க, ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே தீரணும்னா வேற என்ன பண்ண முடியும்? நீங்க அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஏமாத்தி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிங்க சிஸ்டர். சாரி மேடம், இப்போ இருக்க சூழ்நிலையில அவங்கள ஃபோர்ஸ் பண்ணா ரிஸ்க் ஆயிடும்.